ஹாய் எவ்ரிவன், அன்னவுன்கள் 15th பார்ட். லாஸ்ட்டு பார்ட்டில் நாம் ஜெனி லவ் ப்ரப்போஸ் பண்ண விதத்தையும் பிரபா வேண்டான்னு சொன்னதையும் ஃபஸ்ட்டு பார்ட்டில், செகண்ட் பார்ட்டில் ஜெனி ஒரு புது டிவைஸை ஒன்று கண்டுபிடிச்சதையும் நாம் பார்த்தோம். இந்த பார்ட்டில் நாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வரலாற்றில் நடக்கக்கூடிய எந்ததையும் நாம் பார்க்கலாம், அப்படி ஒரு டிவைஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறபோது ஜெனிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலை. இப்படியாச்சும் நம்ம பிரபாவை இம்ப்ரெஸ் பண்ணணும், இதை வச்சு உலகத்தை என்னெல்லாமோ சாதிக்கணும் அந்த தாட்டு இவளுக்கு வரவே இல்லை. பிரபாவை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த காதல் உணர்வு மட்டும்தான் இவகிட்ட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ தான் இவா ஊருக்கு போயிட்டு வந்ததுனால இனிமேல் நம்ம நெக்ஸ்ட்டு ஊருக்கு போக 1 மந்த்து கிட்ட ஆகும். அது வரைக்கும் நம்ம இந்த டிவைஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாள் ஜெனி. அவளுடைய டைரியில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுது அதை எல்லாத்தையுமே அவள் எழுத ஆரம்பிச்சிட்டான். கடைசி முடிவில் ஒரு கவிதை எழுதுகிறாள். வழி தெரியாமல் விழித்து நின்ற உனக்கு ஒளியாக வந்தேன் ஒரு கணம் உன் முதல் சந்திப்பில். இன்று உன்னோடு வாழ வழி தெரியாமல் விழித்து நிற்கின்றேன் வெளிச்சமாக நீ இல்லாததால். யாரொன்றோ உன்னை நினைத்து வழியோடு விழி வைத்து வேடிக்கை பார்த்தேன் நீ என் அருகில் அமர்ந்த அன்று. உன் விழியோடு விழி வைத்து வழிநெடுவே நடந்து கொண்டு கண்ணோடு கண் பேச ஆசை, ஆனால் என் அருகே நீ இல்லாத இன்று. உன் பதில் என்னை காயப்படுத்தினாலும் விளக்கின் வெளிச்சத்தை தேடி தேடி வந்து நெருப்பில் விழும் விட்டில் பூச்சியைப் போல் உன்னை தேடி தேடி வந்து காயப்பட்டு இன்புற ஆசை. பிடித்தவரை நினைத்து நினைத்து கரைவதே உண்மை காதல் என்றாய், ஆனால் உதட்டில் புன்னகை மறையும் முன் நமக்கு பிடித்தவருக்கும் நம்மைதான் பிடிக்கும் என்று கற்பனை செய்யாதே என்றாய், அதுதான் விளங்கவில்லை. நீ ஆசை ஆசையாக வாங்கிய காதல் பரிசை சேகரிக்கும் உன் தலைவி நான் இல்லாமல் போகலாம், ஆனால் உன்னையே நினைத்து நித்தமும் நான் சேமிக்கும் காதல் நினைவுகளுக்கு என்றும் தலைவன் நீயேடா, என்றும் உனக்காக காத்திருக்கும் ஜெனி. இது மாதிரி பிரபாவை நினச்சிட்டு ஜெனி காதல் கவிதை எழுதி முடித்ததுக்கப்புறம் தூங்க கிளம்பிட்டார். ஊருக்கு போகும்போது தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு இல்லை, கட்டாயம் சென்னையில் வச்சு நம்மளை ஏதாச்சும் நினச்சிருப்பான் பிரபா. கட்டாயம் அந்த நினைவுகளை அவன் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருப்பான். நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னா அவன் எங்கே போயிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும், அந்த நினைவுகளை நம்ம சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சிஸ்டத்துக்கு போகிறா ஜெனி. ஃபேஸ்புக்கில் அவள் தேடும்போது அவன் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கதை அவள் பார்க்குறா. சென்னையில் மெரினா பீச்சில் அந்த இமேஜ் எடுத்திருக்கு. கரெக்டாக பிப்ரவரி 14th, அதாவது லவ்வர்ஸ் டேக்கு, அந்த இமேஜ் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கான். அந்த இமேஜில் ஒரு மோதிரம் படம் போட்டிருக்கு. அந்த மோதிரத்தில் பிரபா ஜென்னி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதில் ஒரு கவிதையும் எழுதியிருக்கான். அது என்ன கவிதை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உன் விரலோடு விரல் கோர்த்து இன்று ஒரு நாள் மட்டும் கடல் மடியில் அமர்ந்து அலைகளை ரசிப்பதோடு மட்டும் இல்லாமல் உன் விரலோடு என் மோதிரம் கோர்த்து வாழ்நாள் முழுவதும் இந்த அலைகளைப் போல் ஓய்வில்லாமல் உன்னோடு வலம் வர வேண்டும் இவ்வுலகமெல்லாம். வாவ், சூப்பர், நமக்காக இப்படி ஒரு மோதிரம் வாங்கியிருக்கானோ, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஜெனி அவளுக்குள்ள சந்தோஷப்படுறா. சரி, நாம் எப்படியாச்சும் மெரினா பீச்சுக்கு போயிட்டு இந்த நினைவுகளை நம்ம லைவாக பார்க்கணும், அவன் அந்த மோதிரத்தை வச்சு எப்படிலாம் பேசினா எப்படிலாம் ரியாக்ஷன் பண்ணான் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜெனி நினைக்கிறான். இந்த பிக்சருக்கு அப்புறம் சோகமாக நிறையா ஸ்டேட்டஸ் கண்டினியூஸாக பீச்சில் உள்ள மாதிரி போட்டிருக்கான். அதில் நிறையா கவிதை எழுதியிருக்கான். அந்த கவிதை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். என் அனுமதியின்றி என் இதயத்தை பறித்து உனக்கு உன் அனுமதியோடு என் பரிசை கொடுக்க நினைத்தேன், ஆனால் என் அனுமதியின்றி உனக்கான பரிசை பறித்து விட்டானே அந்த முகம் தெரியா கல்வன். கல்வனை பிடிக்க அருகே நின்ற நண்பன் தயாராவதற்குள் எனக்குள் இருந்த இருவர் வந்துவிட்டார்கள். துளி துளியாக கண்ணீரை மறைப்பதற்குள் அவன் மறைந்து விட்டான் கல்வனாக, என் ஒட்டுமொத்த ஆசையையும் பறித்த பாவியாக. இதெல்லாம் படிக்கையும் ஜெனிக்கு ஒரு செகண்டு கூட இங்கே இருக்கணும்னு தோணலை. உடனே நாம் அங்கே பீச்சுக்கு போயிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி அது யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த மோதிரத்தை நம்ம எப்படியாச்சும் மீட்டெடுக்கணும், மீட்டெடுத்து நம்ம அவனுக்கு கொடுத்தா இதுதான் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும், கட்டை இதை நாம் பண்ணணும்னு சொல்லி ஜெனி பீச்சுக்கு கிளம்புறான். புது மொபைல் வாங்கிட்டு ஜெனி பீச்சுக்கு வந்துட்டான். 2 ஹவரில் எப்படியாச்சும் நம்ம அவனை கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம பழிக்கு பழி வாங்கணும், நம்ம ஆளோட அந்த ரிங்கை நாம் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான்.
ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்க அந்த இமேஜோட டைம், அதுக்கப்புறம் அவன் நின்ன இடம், இதெல்லாம் வச்சு இந்த டைமிங்கில் இந்த இடத்துல தான் அவன் இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாள். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அதில் பிரபாவும் பிரபாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தனும் இருக்கான். சதீஷ், இப்போ நான் கையில் வச்சுருக்கோம்லாம், இதுதான் நான் ஜெனிக்காக வாங்கின மோதிரம், ரொம்ப நாள் என்னுடைய கனவு, நான் இதை அவளுக்கு கட்டாயம் கொடுக்கணும். இந்த வருஷம் இதோட நான் மூணாவது தடவை லவ்வர்ஸ் டேயோட இந்த மெரினா பீச் வரேன், அடுத்த தடவை வரும்போது கட்டாயம் நான் அவளோட கூப்பிட்டு வருவேன், அப்போ இந்த மோதிரத்தை நான் அவளுக்கு போட்டிருப்பேன். இந்த மோதிரத்தில் பிரபா ஜெனின் இருக்குது, என்னுடைய லக்கி நம்பர் 7, அதனால் இந்த பிரபாங்க நேமை சுற்றி 7 ஸ்டார் இருக்குது. அவளுடைய லக்கி நம்பர் 3, அதனால் அவளுடைய நேமை சுற்றி 3 ஸ்டார் இருக்குது. இதுபோல் எங்களை சுற்றி எப்பொழுதும் சந்தோஷம் சூழ்ந்துருக்கும், கட்டாயத்தை நான் அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபா பேசுகிறான் சதீஷ்கிட்ட. டேய், நீ படுற கஷ்டத்தில் இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏண்டா வேஸ்ட்டாக காசை வேஸ்ட்டாக்குற? அவள் தான் நீ காலேஜ் படிக்கும்போதே பேசலை, இப்போ இனிமேல் நீ எப்படி பேசி அவளை எங்கே போய் பார்ப்ப? ஏண்டா இப்படி பைத்திய மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி சதீஷ் கேட்குறான். நீ என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன்னு உனக்கே தெரியும், அப்புறம் ஏண்டா வேஸ்ட்டாக நீ சொல்கிற? என்னதான் இருந்தாலும் அவள் எனக்கு தான், அவள் எனக்கு இல்லைன்னா அவளுடைய நினைவுகளே எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பிரபா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் பிரபா கையில் இருக்க மோதிரத்தை பிடிங்கிட்டு ஒருத்தன் ஓடுறான். அதை பார்த்தோன்னே பிரபாவுக்கு விரட்டி பிடிக்கணும்னு தோணலை, ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருது. அதை அவன் தொடச்சிட்டு பார்க்குறான், அதுக்குள்ளே அவன் ஃப்ரெண்டு பின்னால் ஓடுறான். ஆனால் அதுக்குள்ளே அந்த டைமில் அந்த மோதிரத்தை எடுத்தவன் ரோடு பக்கத்தில் இருந்த அவனுடைய ஃப்ரெண்டு இன்னொருத்தன் பைக்கில் ரெடியாக இருக்கான், அதில் ஏறி அவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. இவன் பிரபாவுக்கு என்ன சொல்லணே தெரியல, இவன் அழ ஆரம்பிச்சிட்டான். பிரபாவுக்கு என்ன சொல்லன்னு தெரியலை, அவன் கண்ணை தொடச்சி பார்க்குறான், கண்ணீரை நிப்பாட்ட முடியலை, ஆட்டோமேட்டிக்காக அவன் அழறான். சதீஷ் அவனை அழுறத நிப்பாட்ட ட்ரை பண்ணுறான், பட் முடியலை. இந்த டைமில் என்ன சொல்லணும்னு தெரியலை. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜெனி இதுக்கப்புறம் அந்த திருட எங்கே போனான் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் மூமெண்ட் பண்ணி அங்கே வீடியோ ரெக்கார்டு ரெடி பண்ணுறான். ஜெனி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வீடியோ ரெக்கார்டு பண்ணுறதுல அந்த திருட வேகமாக போகும்போது அவனுடைய பாக்கெட்டில் மோதிரத்தை வைக்கிறான், பட் அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. ஆனால் இதை அந்த திருட கவனிக்கலை, அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் ஃப்ரெண்டோடு ஏறி போயிடுறான். இதை பார்த்துன்னு அப்புறம் ஜெனி ரொம்ப சந்தோஷப்படுறான், அது அங்கே தான் விழுந்திருக்குன்னு சொல்லி அகைன் அந்த மோதிரம் விழுந்த இடத்துல மறுபடி ஒரு ரெக்கார்டு பண்ணுறான். அந்த ரெக்கார்டு பண்ணதுக்கப்புறம் அந்த மோதிரம் இவ்வளோ நாளில் அங்கங்கும் அலைஞ்சி அந்த புல்லுக்கள் அங்கங்கும் கடந்து கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டான். ஒரு வழியாக அதை கண்டுபிடிக்க அவளுக்கு அளவு கட்டுக்கடங்காத அளவு சந்தோஷம். ஏன்னா இது நம்ம ஆள் தொலைச்சது, இதை கஷ்டப்பட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், உண்மையில் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருந்து அந்த மொபைலை பார்க்குறான். அகைன் அந்த ஃபேஸ்புக்கில் அவன் போட்ட ஸ்டேட்டஸை பார்க்குறான். அதில் அவன் கடைசியாக ஒரு கவிதை எழுதியிருக்கான். கையில் இருந்த உனக்கான பரிசை கல்வனோடு தொலைத்த வேதனை விட மனதில் இருக்கும் உன்னை எவனோடோ தொலைத்து விடுவேன் என்ற பயம்தான் அதிகமாகிவிட்டது, நான் என்ன செய்வேன் தோழியே அப்படின்னு எழுதியிருக்கான். அதை படிக்கையும் தொலைக்கவில்லையடா தோழா, உண்மை காதல் கிடைப்பது எளிதல்ல என்று தேடி கண்டுபிடி என்று எனக்காக மறைத்து வைத்து விட்டாய் தோழா, இதோ அது என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அந்த மோதிரத்தை பார்க்குறான். இருந்தாலும் இந்த ஜெனி நாம இல்லை, ஆனால் நம்மளுடைய லக்கி நம்பர் 3 தானே. சே, எல்லா பொருத்தமும் அவளுக்கு எனக்கும் நிறையா இருக்குது, என்ன அவன் ஏற்றுக்கிட்டா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறான். சரி, நம்மளால் ஏமாத்தின அந்த திருடன் ஏமாந்து நிற்போம்லாம், அவனுடைய ரியாக்ஷன் நாம் பார்த்து சந்தோஷப்படணும், நம்மளால் அவன் ஏமாத்திட்டான்னு நினைக்கிறோம்லாம், கட்டாயம் அவனை நம்ம பழி வாங்கணும், அவன் என்ன பண்ணுறான் அந்த சந்தோஷத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடம் போன திசையை நோக்கி போயிட்டு வீடியோ ரெக்கார்டு பண்ணுறான். ஒரு 1.5 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் திருடம் ஒரு சிக்னலில் நிற்கிறான். அவனுடைய ஃப்ரெண்டும் அவனும் ரோட்டில் ஓரத்தில் நின்று செக் பண்ணுறாங்க. இல்லை, ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. இதை பார்த்தோன்னே ஜெனிக்கு அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை, ஜெனிக்கு சந்தோஷம் தாங்க முடியாது, நீ யாரை ஏமாத்த பார்க்குற, உண்மை காதல் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற்ற முடியாது அப்படி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அந்த டைமில் வீடியோ பாஸ் பண்ணும்போது ரோடோட சிக்னலில் ஒரு ஓலா ஆப் கேப் நிற்குது. அந்த கேப் உள்ள ஜெனியோட அம்மா இருக்கிறாங்க. நம்ம அம்மா எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி திங்க் பண்ணி பார்க்குறான். வாய்ப்பே இல்லை, இதுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ தான் யோசித்து பார்க்குறான், இந்த நாள் நம்ம அம்மா நம்ம அவங்களுடைய ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு சொல்லிலாம் போனாங்க, ஆனால் நம்ம ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு இங்கே ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அவங்க அம்மா பக்கத்தில் போய் அந்த இடத்த ரெக்கார்டு பண்ணுறான். சிக்னல் தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஜெனியோட அம்மா ஒரு லெஃப்ட் சைடு அந்த காரில் நிப்பாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தள்ளுவண்டி கடைக்கு போகிறாங்க. அங்கே மக்காச்சோளம் சுட சுட போட்டிருக்காங்க.
போகிறாங்க. போகும்போது ஒருத்தங்க மேலே இடிச்சிடுறாங்க, இடிக்கையும் இவங்க கையில் இருக்க பர்ஸு கீழே விழுந்துருது. அதை எடுத்து அவங்க கொடுக்குறாங்க. ஏதோ ரெண்டு பேரும் ஒரு சும்மா சாரி கேட்டு பேசுகிறாங்க. அகைன் அவங்க அம்மா மக்காச்சோளம் வாங்கிட்டு அகைன் கேபில் ஏறி மறுபடி திரும்பி அகைன் வந்த ரூட்டில் போகிறாங்க. ஜென்னி இதை பார்க்கையும் திங்க் பண்ணுறான், ஒரு மக்காச்சோளம் வாங்கையா வண்டலூர்லேருந்து பீச் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவள் பயங்கரமாக திங்க் பண்ணுறான். சரி என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் விட்டுறான். அவங்களுடைய அம்மாவை பற்றி திங்க் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு ஜெனி அந்த மோதிரம் கிடச்சதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆரம்பிக்கையும் சரி நாம் இதை பிரபா கிட்டே கொடுக்கணும், பிரபாவோட அட்ரஸ் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி நாம் அதை ஒரு யாருன்னே தெரியாமல் அவனுக்கு அனுப்பணும். அதில் நாம் அந்த பீச்சில் எடுத்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு சில இமேஜை ஸ்னாப் எடுத்து அதை நம்ம ஃப்ரேம் பண்ணி அவனுக்கு அனுப்பணும். அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும், அவன் எப்படி இருக்கான், அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம எந்த ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோலாம் ஒன்று ஒன்றா பார்க்குறான். அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அம்மா பர்ஸு கீழே விழும்போது ஒரு ஒன்றா எடுக்கும்போது அந்த பர்சன், அதாவது கீழே விழுந்ததை எடுத்து கொடுத்த அந்த பர்சன், எக்ஸ்ட்ரா அவங்களுடைய பர்ஸு ஒவ்வொரு பொருளும் கொடுக்கும்போது அவங்களுடைய பர்ஸுக்குள்ள ஒரு பென்ட்ரைவும் சேர்த்து கொடுக்குறான். இது அப்போ தான் அவள் கவனிக்கிறான். அது அம்மாவோட பென்ட்ரைவ் இல்லை, ஏன் அந்த ஆள் பென்ட்ரைவ் கொடுக்குறான், அம்மாவும் தெரிஞ்சே வாங்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி யோசிக்கிறான். லாஸ்ட் டைம் ரோட்டில் நின்று அந்த வீடியோ பார்த்தனால அவள் வாய்ஸ் கேட்கல, இந்த தடவை ஆடியோ கொஞ்சம் ரைஸ் பண்ணி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஓ சாரி தெரியாமல் இடிச்சிட்டேன், இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா சொல்கிறாங்க. அகைன் அவன் கீழே விழுந்து ஒரு ஒரு பொருளாக எடுக்கிறான். அவள் சவுண்டு ரைஸ் பண்ணி கேட்குறா, ஆனால் டிராஃபிக் சவுண்டு தான் கேட்குது, அவங்க பேசுகிறது கிளியராக கேட்கல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த தள்ளுவண்டி கடைக்காரனை பார்க்குறான், அவங்களோட ஃபேஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். யாராக இருக்கும் இந்த கடைக்காரர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக திங்க் பண்ணுறான். அப்போ தான் யோசித்து பார்க்குறான், இது நம்ம காலேஜ் ஸ்டாஃப் சுவேதா மேடம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் மதுரில் இருக்குது, நம்ம அப்பா அம்மாவோட வெட்டிங் டேக்கு இன்வைட் பண்ணியிருக்கும் போது வந்திருந்தாங்க, அப்போ சுவேதா மேம் கூட இவங்க தானே வந்தாங்க, இல்லை அவங்களா இருக்காது, அவங்க இப்படி இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை பார்க்குறா. அது அவரே தான், ஆனால் அவர் அப்போ கோட் சூட் போட்டு நல்லா நீட்டாக இருந்தார், இப்போ ஏன் இந்த மாதிரி தள்ளுவண்டி கடை வச்சுருக்க மாதிரி இருக்குது, என்னவா இருக்கும், என்னடா இது புதுசாக இருக்குது, அவர் நம்ம சுவேதா மேடமோட ஹஸ்பண்ட், நம்ம அம்மா இங்கே வந்திருக்காங்க, ஏதோ பென்ட்ரைவ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு, என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி யோசிக்க ஆரம்பிக்கிறாள். அவளுக்கு எதுவுமே மைண்டில் தோணலை. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நாம் சுவேதா மேடமோட ஹஸ்பண்ட் எதனால் இங்கே ஒரு கடைக்காரராக வந்தாங்க, அவங்க அம்மா வாங்கின பென்ட்ரைவ் என்ன, ஜெனி அவளுக்கு கிடச்ச அந்த மோதிரத்தை எப்படி பிரபாகிட்ட கொடுக்குறா அப்படிங்கிறத நாம் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.